ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் வணக்கம் வணக்கம். இயல்பான வாழ்க்கை சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு அழைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க எல்லோரும்? இன்றைக்கி நான் உங்களுக்கு சார்டின் குழம்பு எப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டில் சார்டின் குழம்பு வைக்கிறோம், அதனால் இதை வீடியோ எடுத்து உங்களுக்கும் நான் காட்ட போகிறேன். நான் வந்து ஒரு சின்ன சைஸ் டின்னில் வந்து டின் சார்டின், மேக்ரல் சார்டின் எடுத்து வச்சுருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் எந்த சார்டின் வேணாலும் வச்சுக்கலாம். உங்கள் வீட்டில் நிறைய பேர் நீங்கள் கறி வச்சிங்கன்னா ஒரு பெரிய டின் சார்டின் கூட எடுத்து வச்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு குழம்புக்கு தேவையான மற்ற பொருட்களை வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். பூண்டு ஒரு மூணு பல் வச்சுருக்குறேன், அப்புறம் பெரிய வெங்காயம் சின்ன சைஸில் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து இஞ்சி. இந்த இஞ்சி வந்து நான் பெருசு பெருசாக வெட்டியிருக்கேன், என்னென்னு பார்க்காதீங்க, இது அப்புறமேலே இடிச்சுக்குவேன். நீங்கள் அரைச்சும் போட்டுக்கலாம், சின்ன சின்னதாக சாப் பண்ணியும் போட்டுக்கலாம். இது லவங்க பூ ஒன்று எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் ஸ்பைசஸ் வந்து அதிகமாக சேர்க்கல, ஏன்னா அந்த கறி பவுடரில், அதாவது மசாலா பவுடரில் எல்லாமே இருக்குங்கிறதுனால. இது வந்து ஒரு சின்ன சைஸில் ஒரு உருளைக்கிழங்கு, அப்புறம் தக்காளி பழம் ஒன்று, அப்புறம் ரெண்டு கத்திரிக்காய் இப்படி வெட்டி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கத்திரிக்காய் நீங்கள் கருத்து போகாத இருக்கணும்னா உப்பு தண்ணியில் வெட்டிட்டு இப்படி வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் ஒரு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக புளி. நம்ம வீட்டில் வந்து சார்டின் குழம்புக்கு சார்டின் என்ன செஞ்சாலும் அதில் கண்டிப்பாக புளி ஆட் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ். புளி வந்து அதாவது விஷத்தன்மையை முறிக்கக்கூடியது ஒன்று, ஏன்னா நம்ம டீனில் உள்ள சாரி நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா. ஸோ அதுக்காக இது சேஃப்டி புளி. அப்புறம் மசாலா, மீன் மசாலா வந்து 2 டேபிள்ஸ்பூன் நான் எடுத்து வச்சுருக்கேன். அதோடு 1/2 ஸ்பூன் மஞ்சள் பவுடர் அதிலே சேர்த்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ், மிக்ஸ் பண்ணி. அப்புறம் கடுகு தாளிப்பு, அப்புறம் தேவையான அளவு தண்ணி, அப்புறம் உப்பு, இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த சமையல் ரொம்ப சுவையாக இருக்கும். நீங்கள் சப்பாத்தி செஞ்சால் சாப்பிட்டுக்கலாம், தோசை செஞ்சிங்கன்னா அதுக்கும் வச்சு சாப்பிட்டுக்கலாம். மெயினாக சோறுக்கு செம்மையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுக்கு சோறு தான் நம்ம கேவாங்க ஃப்ரெண்ட்ஸ். குழம்பு எப்படின்னு வைக்கிறதுன்னு பார்க்கலாம். நான் குழம்பு கொஞ்சமாக வைக்கிறதுனாலே நான் இந்த சட்டியை எடுத்துக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் நிறைய பேருக்கு நிறைய குழம்பு வைக்கிறதுனால தான் நார்மலாக கறி வைக்கிற சட்டியை எடுத்துக்கலாம். சட்டி சூடடி இருச்சு, கடுகு தடிப்பு, அடுத்ததாக பூண்டு, வெங்காயம், லவங்கப்பூ, இடித்து வச்ச இஞ்சி. இது பொன்னிறமாக நல்லா வதங்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ். நான் எக்ஸ்ட்ரா கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன், 2 கொத்து. அடுத்ததாக உருளைக்கிழங்கு, கத்தரிக்காய். நான் மீன் மசாலாவை வாட்டரில் போட்டு கரைச்சி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்ததாக இதையும் ஊற்றிக்கலாம். இன்னமும் தண்ணி எக்ஸ்ட்ரா ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், தேவையான அளவு. இது நல்லா வேகட்டும் ஃப்ரெண்ட்ஸ். இதோடு நம்ம உப்பையும் சேர்த்துக்கலாம். கறிவேப்பிள்ளை, தக்காளி பழம், இது நல்லா வேகட்டும் ஃப்ரெண்ட்ஸ். இது நல்லா கொதித்து வேக வேக இந்த சுண்டி வரும், அதனால் கொஞ்சம் தாராளமாக தண்ணி விட்டுக்கலாம். இது நல்லா கொதித்து வேகட்டும். தொடர்ந்து இந்த காய்கறி 1¼ பாதம் வெந்ததும் கரைச்சி வச்ச புளி தண்ணியை அதில் ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இப்போ ஊற்றினாதான் அந்த புளியோட சாரம் இந்த காய்கறிக்குள்ளெல்லாம் இறங்கி செம்மையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மறுபடியும் கொஞ்சம் வேக வைக்கலாம், தொடர்ந்து வேக வைக்கலாம். இதில் போட்டு உருளைக்கிழங்கு நல்லா வெந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். உருளைக்கிழங்கு வெந்த பிறகு தான் நம்ம புளி ஊற்றணும். உருளைக்கிழங்கு வேகிறதுக்கு முன்னே நம்ம புளியை ஊற்றிட்டுமா அந்த கிழங்கு விரைச்சிக்கும், கடைசி வரைக்கும் வேகாமலே இருக்கும். இதில் உள்ள காய்கறியெல்லாம் நல்லா வெந்துருச்சு, அந்த புளி அதுக்குள்ளே இறங்கிறதுக்காக தான் இப்போ நல்லா கொதிக்க வைக்கிறேன் புளி தண்ணி ஊற்றிட்டு. இந்த குழம்புல தேங்காய் பாலோ இல்லை க்ரீமரோ நான் எதையுமே ஊற்றலை ஃப்ரெண்ட்ஸ். நான் அப்படியே இருக்கிற வண்ணமாக உங்கள்கிட்ட காட்டின எல்லா திங்ஸும் வச்சு தான் நான் இப்போ குழம்பு செய்கிறேன். இந்த குழம்பு இப்படி சமைச்சு, இந்த குழம்பை அப்படி சமைச்சாலே செம்மையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த குழம்பு நல்லா ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அடுத்ததாக லாஸ்ட்டாக சாடின் போட்டுக்கலாம். சாடின் லாஸ்ட்டாக ஏன் போட்டோன்னா அந்த ஃபிஷ் ஏற்கனவே வெந்துடுச்சு, அது ஒடியாது. 1-3 மினிட்ஸ் இதை வேக வச்சுக்கலாம். இந்த சாடின் நல்லா ஓப்பன் பண்ணி க்ளீன் பண்ணிக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தான் போட்டிருக்குறேன். இது வந்து நல்லா லைட்டாக கிளறி விட்டுக்கலாம், அது வந்து ஒடியாது. அப்போ தான் அந்த சாடின்மே கிளறி விட்டுட்டு 1-3 மினிட்ஸ் 2 மினிட்ஸ் அந்த மாதிரி இது நல்லா கொதிக்க விடும். இந்த குழம்பு வெந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போது நான் ப்ளேட் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது பார்க்க மட்டும் செம்மை இல்லை ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட்டாலும் அதை விட செம்மையோ செம்மையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த சாடின் குழம்பு எல்லா சாப்பாட்டுக்கும் சூப்பராக இருக்கும். இட்லி, தோசை, அப்புறம் சப்பாத்தி, மெயினாக ரைஸ், சோறுக்கு செம்மையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த சாடின் கறி உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா நீங்களும் உங்கள் வீட்டிலே ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.
அப்புறம் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறந்துடாமல் பெல் ஐக்கோன் தட்டிவிட்டு ஆன்ல வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு இயல்பான லைஃப் சமையலும் உங்கள் ஃபோன் நோட்டிஃபிகேஷனுக்கு வந்து சேரும். ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.